கொடி வேலைக்கு போயிருந்தேன். அப்போ ராஜான்னு ஒருத்தர் எனக்கு பழக்கமே இருந்துச்சு. எவ்வளோ பட்டாலும் கற்றுக்க மாட்டிங்களாம்மா. அட்டை கூட உனக்கு வேலைக்கு போகணும். அப்போ தான் இந்த பழக்கமே. மூணாவதா இந்த நடுற வச்சு திருச்செந்தூரில் போய் ரூம் எடுத்தாலும் தங்க வச்சிருக்கிறாங்க மேடம். அதெல்லாம நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இருந்ததே கிடையாது. ஸ்டார்டிங்கில் இருந்தது அதை வச்சு தான் மேடம் பிளாக். புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கு மேடம். அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி ரோட்டை அணி போட்டை அடிக்கிறேன் மேடம். அந்த பிள்ளை முன்னாடியே இப்போ வரைக்கும் நீ என் கூட தொடர்பில் தான் இருக்கிறேன். சத்தியமான சத்தியமான கிடையாது மேடம். என் பிள்ளைங்க சத்தியமான சொல்லு. சஞ்சய் சஞ்சய் மேலே சத்தியம் சொல்லு. எல்லாத்துக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன் மேடம். அது கிடையாது மேடம். வணக்கம். நியூ இம்ப்ரூவ் வீக் ஏர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. என் பேர் இந்திரா. இந்திரா. இந்திரா அது டிவி ப்ரோக்ராம்னு தெரியும்ல? நிறைய பார்த்துருக்கேன். சொல்லுங்க. ஈரோட்லேருந்து வரேங்க மேடம். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மூணு பொண்ணுங்க மேடம். அப்பா என்ன வேலை செய்கிறாரு? பிளாஸ்டிக் வியாபாரம் பார்த்துட்டு. அம்மா? அம்மா வீட்டில் தான் சும்மா தாங்க. நாங்கள் மூணு பேர் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன். தங்கச்சிங்க ரெண்டு பேர் பத்தாவது பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க. எங்கள் அப்பாவோட அக்கா பையனுக்கு நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கும்போதே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அப்பாவோட அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பதினஞ்சு பதினஞ்சு வயசு தாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்து அன்னைக்கே சண்டைங்க. ஒரே சண்டை. நீங்கள் நகை இவ்வளோ போடுறேன்னு சொன்னீங்க. இன்னும் கம்மியாக தான் போட்டிருக்கிறீங்க. இன்னும் என்ன பகம் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரே சண்டைங்க. நைட்டே எல்லாம் மண்டபத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் சித்தி எங்கள் தாத்தா எல்லாம் போய் காலில் விழுந்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க மண்டபத்துக்கு. அப்போ இருந்து சண்டைங்களும் ஒரு வாரம் கூட நான் ஒழுங்காகவே அங்கேருந்து பொழைக்கவே இல்லை. வீட்டில் தான் இருந்தேன். அடி எப்போ பார்த்தாலும் அடி. உங்கள் அப்பா வீட்டுக்கே போயிருந்தீங்க. என்ன வேலை செய்கிறாரு உங்கள் வீட்டுக்காரர்? அவரும் பிளாஸ்டிக்காக வரணும். அவங்க இப்போ வீடு சொந்த வீடுங்க நல்லா வசதியாக இருந்தாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளை எப்படியோ கட்டி கொடுத்தலாம்னு சொல்லி பதினஞ்சு பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க. இன்னும் நிறையா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி என் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு அத்தை தானே. அம்மாக்கு தங்க எங்கள் அப்பாவோட அக்கா கூட பிறந்தவங்க. கூட பிறந்த அக்கா என்னை வச்சு பொழைக்கவே மாட்டேன்ருச்சு. நான் எங்கள் வீட்டில் தான் இருந்தேன் பாதி நாள். ஒரு வாரம் மட்டும்தான் பொழைச்சிருப்பேன். இங்கேயே தான் இருந்தேன். எதுக்கு அப்படி கல்யாணம் பண்ணாங்க? உங்கள் அப்பாவோட நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? எல்லாமே எங்கள் அம்மாவெல்லாம் அடித்து எங்கள் அப்பாவெல்லாம் அடித்து அந்த தெருவுக்கு அந்த லைனுக்கே தெரியும். என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி துரத்தி கதவை பூட்டி பூட்டி வெளியவே தாங்க மேடம் உட்காந்து. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? ரெண்டு பையன். மொதல் பையனுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணதுங்க. இப்போ ரெண்டாவது பையன் பைத்தியம் பிடிச்சி போய் அந்த பையனுக்கு கல்யாணமே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. ஏன் பைத்தியம் மாதிரி அமாவாசை அமாவாசைக்கு கத்துறாங்க மேடம். சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. எல்லாம் அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. நாங்கள் ஆனால் பேச்சுவார்த்தை எதுவுமே போகிறதோ வரதோ எதுவும் கிடையாது. எங்கள் வீட்டில் இருந்துட்டு நான் பிளாஸ்டிக் கடைக்கு வேலைக்கு போயிட்டுருந்தேன். அவங்க சேலத்தில் போய் கல்யாணம் கிட்ட டைவர்ஸோ எதுவுமே வாங்கலைங்க மேடம். அவங்களும் சேலத்தில் போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க மேடம். அப்புறம் நான் பிளாஸ்டிக் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட எங்களால் இது பண்ணி கூட போகிற தம்பியோட பொண்ணை இப்படி பண்ண முடியுது. அதான் எல்லாருமே அப்படிதான் கேட்குறேன். இப்போ பிள்ளை இல்லாத வீடு நல்லா வச்சுக்குவாங்கன்னு சொல்லி என்னை கட்டி கொடுத்துட்டாங்க மேடம். என்னை கொஞ்சம் கூட நல்லாவே வச்சு அங்கேயும் சீரழிஞ்சு அடிதாங்க மேடம். எப்போ பார்த்தாலும் ரோட்லேயே தான் உட்காந்துருப்பேன் மேடம். அந்த தெருவில் எப்போ போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க. அங்கேயும் அவ்வளோ கஷ்டம் மேடம். அப்புறம் வீட்டில் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியா? 840 மார்க் வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பிளாஸ்டிக் கடைக்கு பீஸ் கடைக்கு வேலைக்கு போயிட்டு பீஸ் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். அப்போது ராஜான்னு ஒருத்தர் எனக்கு பழக்கமாக இருந்துச்சுங்க. அவர் வந்து முதலே கல்யாணம் ஆகியிருந்துருக்குதுங்க மேடம். அவங்க பொண்டாட்டி வந்து சீமணி ஊற்றி பற்ற வச்சுக்கிச்சு. அதனால் குழந்தையே பிறக்காது டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம் எங்கிட்ட. நான் அது உண்மையு நினச்சி நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க மேடம். கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூரில் போய் இருந்தேங்க மேடம் கொஞ்ச நாள். எங்கள் பெரிய அம்மா சம்பளத்தோடு தான் பண்ணியா? எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு தான் சொன்னாங்க. நானாக தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ பட்டாலும் கற்றுக்க மாட்டிங்களாம்மா? நான் எங்கள் அம்மா பேச்சை கேட்காம அந்த ஒரு தப்பு நான் பண்ணிக்கிட்டேங்க. போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கோயம்புத்தூரில் போய் கொஞ்ச நாள் இருந்தேங்க மேடம். எங்களை கோயம்புத்தூர்லேயே விட்டுட்டு அந்த மொத பொண்டாட்டி தேடி வந்துட்டேங்க மேடம். எங்களைன்னா நீங்களும் நானும் எங்கள் பையன் அப்போ பெரிய பையன் பெரிய பையன் இருந்தாங்க மேடம். கல்யாணம் பண்ணி அவருக்கு ராஜாக்கு கல்யாணம் பண்ணி ஓ ரெண்டாவது கல்யாணத்தில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அங்கேயும் டைவோர்ஸ். நீங்களும் டைவோர்ஸ் வாங்கலை? எதுவுமே அவங்க எங்கிட்ட சொல்லவே இல்லைங்க. அவங்களா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸ்டேஷனுக்கெல்லாம் போனோம்னா எதுவுமே கொடுக்கலிங்க மேடம். எனக்கு கொடுத்த நகை மட்டும்தான் கொடுத்தாங்க. ராஜாங்கிறது வந்து உங்கள் முதல் கணவரோட குழந்தையா? இல்லைங்க ரெண்டாவது. ரெண்டாவது ராஜாங்கிற பையன் அவருக்கு தான் வந்து இந்த ரெண்டு பசங்களும் பிறந்ததுங்க. உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க? ரெண்டு பசங்க. முதல் கணவர் பேர் என்னது? முருகேசன். முருகேசன் விட்டுட்டு போயிட்டாரு குழந்தையில. எவ்வளோ நாள் அவரோட வாழ்ந்தீங்க? ஒரு வாரம் கூட இருக்குங்க. இல்லைங்க அது எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த தெருவுக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா வர. ராஜாவோட எத்தனை நாள் கழிச்சு பழக்கம் ஆச்சு? அது ஒரு
ரெண்டு வருஷம் இருக்கும். ரெண்டு வருஷம் நான் பீஸ் கடையில் நான் பாட்டுக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். இப்படியே பழக்கமே பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன வேலை செய்கிறாரு? அந்த பீஸ் மடிக்கிற டோக்கன் போடுற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பீஸ் மடிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என் தங்கச்சி நானும் ஒன்றா தான் வேலைக்கு போனேன். இந்த மாதிரி பழக்கமே இருந்துச்சுங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோயம்புத்தூர் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே வந்துட்டாருங்க. எனக்கு இவங்க கூடயும் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணு. உண்மையாலுமே எனக்கு தெரியவே தெரியாதுங்கண்ணு. நான் அதுமே பேச மாட்டேன், போக மாட்டேன், உங்க கூடயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். எனக்கு கடவுள் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க மேடம் இவங்க கூட பேசுறது. அப்புறம் எங்கள் சின்ன பையன் 8 மாதம் குழந்தைங்க, ரெண்டாவது பையன். அப்போதான் எனக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்களா? ரப்பர் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். இந்த ரெண்டு குழந்தைங்களாம் மாசமாக இருக்கும்போது, பெரிய பையன் மாசமாக இருக்கும்போது ரப்பர் கம்பெனிக்கு வேலைக்கு போனேங்க. என்னை அங்கேயே விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாருங்க மேடம். நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் கேட்டேன், எங்கே வேலைக்கு போனார், போனார் வரவே இல்லை வரவே இல்லைன்னு ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேங்க மேடம். அப்புறம் நானே பஸ் ஏறி நான் என் பையனை கூட்டிகிட்டு இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அப்போ தான் தெரியுங்க மேடம், அங்கேயும் ஒரு பையன் ஒன்று ஒரு புள்ள ஒன்று பிறந்திருக்குதுன்னு. எங்கிட்ட சொல்லாமே எத்தனை நாள் மறைச்சிட்டாருங்க மேடம். அப்புறம் சின்ன பையன் 8 மாதம் குழந்தை இருக்கும்போது எங்கள் அப்பா இருந்து, இல்லை முதல் பையன் இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அப்புறம் எப்படி ரெண்டாவது பையன்? இல்லை ரெண்டாவது பையன் பிறந்திருக்கும் போது தாங்க மேடம் எனக்கு தெரியும். 8 மாதம் குழந்தைங்க எங்கள் பையன் சஞ்சய் சின்ன பையன். அப்போ தாங்க மேடம் எனக்கு தெரியும் அவருக்கு அங்கேயும் ஒரு பையன் ஒன்று ஒரு புள்ள ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் மேடம். அப்போ தெரிஞ்சு எங்கள் அவர் வந்து நான் ரெண்டு பேர்த்தையும் வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு டேன்சரில் வந்து சொன்னார் மேடம். அடிக்கடி வேலை செய்கிற கடைக்கு வந்து காசு கொடு காசு கொடு, 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு சண்டை போட்டாருங்க மேடம். எங்கள் சொந்தக்காரன் கடைக்கு தான் வேலைக்கு போனேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, 100 ரூபா கேட்டோடனே வாங்கி கூட கொடுத்துருக்கேங்க மேடம். நான் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது. உங்கள் அம்மா பற்றி சேர்த்துக்கிட்டாங்களா? ஆமாம் சார். அப்புறம் நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்த இடத்துல இந்த மாதிரி பழக்கமாகி வந்துட்டோம் இல்லைங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்க மேடம், நீ அவங்க கூட போய் இருந்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன் புரியல. அம்மா அப்பா வீட்லேயே இருந்துக்க சொன்னா? வீட்டிலேயே இங்கேயே இருந்துக்க சொல்லிட்டேன். நானும் பசங்களை வச்சுட்டு நான் வேலைக்கு மறுபடியும் பிளாஸ்டிக் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. அங்கே வந்து நின்று என் பயங்களை எனக்கிட்ட கொடுத்துரு, நீ எப்படியோ போ, என் பயங்களை கொடுத்துருன்னு சொன்னேன். பசங்க வந்தால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு, பசங்க ரெண்டு பேருமே எங்கள் தாத்தா ஆச்சு கூட இருந்துக்கிறோம், எங்கள் அம்மா அப்பா கூட இருந்துக்கிறோம், எங்கள் அம்மாட்ட இருந்துக்கிறோம், நீங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு எங்கள் பசங்க சொல்லிட்டாங்க மேடம். சரி, நானும் வேலைக்கு போன இடத்துல வந்து 100 ரூபா கொடு 200 ரூபா கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிட்டேங்க மேடம். எல்லாம் சொன்னாங்க, நீ ஸ்டேஷனில் போய் சொல்லிடு இந்த மாதிரி பேசுகிற, இந்த மாதிரி எங்கிட்ட வந்து டார்ச்சர் போயிட்டு பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் சொல்லிடுன்னு சொன்னேன். ஸ்டேஷனில் போய் சொன்னதுக்கு 2 வாட்டி கூப்பிட்டு மிரட்டினாங்க மேடம். அவ்வளோதான் விட்டுட்டாங்க அப்படியே அவங்களும். இவர் பொழுதுனைக்கு வந்து காசு கேட்டு எங்கள் வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் பீரோ சாவி சோப்பு வச்சு எடுத்து மோதிரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாருங்க மேடம். உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில். திருடிட்டு போயிட்டாருங்க மேடம். எப்படிம்மா இவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க? எத்தனை வாட்டி நீ சொல்கிற இந்த ப்ரோக்ராம் பார்ப்பேன் எல்லாம் தெரியும் உனக்கு. கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல, உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும்ல. அத்தனை அடி ரோட்லேயே அடிப்பாருங்க மேடம். இவங்க தண்ணி போட்டு ஃபுல்லாக ரோட்லேயே அத்தனை அடி வாங்குவேங்க மேடம். எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் கம்முன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன். சரி எனக்கு வேண்டாம், நீ அவங்க கூட போய் பொழைச்சிக்கோங்க, அவங்க தானே மொதல் பண்ணாட்டி, அவங்க கூட இருந்துக்கோங்க, நான் எங்கள் அம்மா கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளாஸ்டிக் கடைக்கு அட்டை கூட உனக்கு வேலைக்கு போனோம். அப்போ தான் இந்த பழக்கங்க மேடம். மூணாவதா இந்த நடராச்சு நான் பேசவே மாட்டேன்தாங்க மேடம் சொன்னேன். என் பசங்க தான் எனக்கு லைஃப், அவங்ககிட்ட கூட கேட்டுக்கோங்க, அவங்ககிட்ட தான் நான் சொன்னேன். நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து எதுனாலும் கேட்டுக்கோங்க. எங்கள் அம்மா நீ ரெண்டாவது. என்ன வயசுமா? 33 வயசு. சின்ன பொண்ணு தானே அவ. நம்ம சொல்கிறோம், எதுக்கு உனக்கு பசங்களை பார்த்துட்டு சும்மா ஆயிடுறேன்னு. மனுஷங்க தானே நம்ம எல்லாம். 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு திருமணம்னா என்னது இல்லை லவ்னா என்னதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பிரச்சனை. வீட்டில் வந்து நீங்கள் எதுனாலும் பேசிக்கோங்க, எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லி, ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ட்டு சொந்தக்காரங்க மாதிரி இருந்துங்க மேடம். அப்புறம் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எங்கள் அம்மாட்ட எல்லாமே கேளுங்க. நீ ரெண்டாவதுவே அவங்க ஏற்றுக்கிட்டதே அவங்களுக்கு பெரிய நான் செஞ்ச புண்ணியம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேங்க மேடம். இவர் வீட்டில் வந்து கேட்டாருங்க மேடம். கோயிலுக்கு மாலை போட்டிருந்தாரு, வீட்டுக்கு பிரசாதம்லாம் கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பசங்க சின்ன பசங்க தானே இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அம்மா கேட்டாங்க மேடம், நீங்கள் கல்யாணமாகி 2 பசங்க இருக்கிறாங்க, நீ கல்யாணம் ஆகாதவன்ப்பா, எப்படி உங்கள் அம்மா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க மேடம். அப்போ சொல்கிறாரு, நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சுருவேன் அப்படின்னு வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாருங்க மேடம். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார், சாப்பிடுவார், இருப்பார், போவார். அப்போருந்து 7 வருஷமாக இப்போ வரைக்கும் எங்கள் பையன் 6th படிக்கிறாங்க மேடம். 8 மாதம் குழந்தையிலேருந்து என் பையன் 6th படி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? திருச்செந்தூரில் போய் கல்யாணம் பண்ணிங்க. யார் வந்து பண்ணாங்க? நாங்கள் 2 பேரும் தாங்க மேடம். ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுவங்க அவர் வீட்டில் இருக்கிறதுவங்க ஏன் வரல? எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க. ஏன் எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே சொல்லலை. எங்கள் அம்மாவுக்கு சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க.
எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் நல்லா வச்சு பொழைச்சிக்கிட்டான்னா பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க மேடம். அப்போ அப்பா அம்மா தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் திருச்செந்தூருக்கு போனோம், சும்மா கோயிலுக்கு தாங்க மேடம் போனோம். சும்மா கோயிலுக்கு போனோம், அவங்கே கல்யாணம் பண்ணி வீட்டு வந்துட்டாங்க மேடம். அப்புறம் இப்போ இப்போ 7 வருஷம் வரைக்கும் என் கூட தாங்க மேடம் இருந்தார். இப்போ வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு வீட்லையா? ஆஹா, அவங்க வீட்டிலேருந்து வருவார் எங்கள் வீட்டுக்கு. 7 வருஷமாக வந்துட்டு வந்துட்டு போயிட்டு தாங்க மேடம் இருந்தார். கல்யாணம் பண்ணிட்டா இருந்தால் நான் பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க மேடம் அவரை நம்பி. இப்போ என்னை வேண்டாம், நீயே எனக்கு கூட வேலை செய்கிற ஏதோ ஒரு பிள்ளைய இது பண்ணுறேன், நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி இப்போ 1-2 மாதத்துக்கு முன்னாடி நீ ரோட்லேயே போட்டு அந்த பிள்ளைக்கு முன்னாடி அத்தனை அடி அடிச்சு விட்டேங்க மேடம். இந்த 7 வருஷத்தில் 1 நாள் கூட இனி அடித்ததே இல்லை, எந்த இதுவுமே இல்லை, நல்லா தான் இனி பார்த்துக்கிட்டு இருந்தேங்க மேடம். ஏமா, ஒரு இவ்வளோ அடிபட்டாச்சு லைஃப்பில், ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், மறுபடியும் இதே மாதிரி தப்பு பண்ண என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டில் வந்து கேட்டதுனால சரி, வீட்டில் வந்து கேட்டால் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீட்டிலேருந்து வேண்டான்னு தான் சொன்னாங்க மேடம். நான் தான் ஏமாந்து மறுபடியும் ஏமாந்துட்டேங்க மேடம். எனக்கு அவரோட சேர்த்து வைங்க மேடம். எனக்கு 2 வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என் பயங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க மேடம். நகையும் பணத்தை எல்லாத்தையும் நம்பி கொடுத்துட்டேன், எங்கூட தான் இருப்போம் இருக்க போகிறாரு கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேங்க மேடம். 7 வருஷம் ஆச்சுங்க மேடம். இப்போ வந்து எனக்கு வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டான்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்கள் பேருப்பா? நட்ராஜ். என்ன வேலை செய்கிறீங்க? வேஸ்ட் பேப்பர் கடையில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த பொண்ணு எப்படி தெரியும்? அந்த கூட வேலை செய்யும். எவ்வளோ நாள் பழக்கம்? 7 வருஷத்துக்கு முடியும். 7 வருஷம். என்ன நடந்தது கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் ஏன் அவங்கள வீட்டுக்கு போனீங்க கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். இப்போ வேலை செய்கிற இடத்துல பழக்கம் பழக்கம் வந்து சரி, அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு தெரியும். தெரியும். பிறகு சரி அப்படின்னு பழக்கம் வந்து நாளடைவில் சரி அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பழக்கம்தான். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அக்கா இருக்காங்க. அக்கா, சரி. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா இல்லைங்க. அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. என்ன வேலை செய்கிறாங்க அம்மா? நான் வேலைக்கு வந்தேன், அம்மா வேலைக்கு துண்டு முடிவாங்க. அப்புறம் நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன்ல, அவங்கள வேலைக்கு பண்ணதில்ல. சரி, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க. சரி, அப்புறம் அது நல்ல பழக்கம் வச்சு. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே 2 கல்யாணம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சு? தெரியாது. அப்புறமேட்டு தான் தெரியும். எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? ஒரு 1 இயர். 1 இயரில்? சரி. அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசணும். ஆனால் அப்புறம் அவங்க வேணும். எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கேட்டீங்கல்ல எங்கள் அம்மாட்ட, கேட்டிங்களா இல்லையா? எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலை நீங்கள். நான் கல்யாணம் அந்த தாட்டில் போய் பண்ணுங்க. அப்புறமேட்டு தான் இவங்களுக்கு ஏற்கனவே 2 மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சு எங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க, அது வேண்டாம் அப்புறம் அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னதுக்கப்புறம் இப்போ அப்புறம் இவங்க வந்து இல்லை நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நீ உன்னை வேலை செய்கிற இடத்துல சொல்லுவேன் உங்கள் வீட்டில் வந்து சொல்லுவேன் உங்கள் அக்காங்களாம் ரோட்டில் இடம் சத்தம் போடுவேன் அப்படின்னா வந்து சரி இவ்வளோ அசிங்கமாயிரும் அப்படின்னு ஒரு பயம் சொன்னதில் ஏன்னா கடன் பிரச்சனைக்கு பணம் கொடுத்துருவேன் பணம் கொடுத்துருக்கல அப்போ நீ வா இல்லை பணத்தை கொடு. இவங்க பணம் கொடுத்தாங்களா? மொத்தமா கொடுக்கலீங்க மேடம். அப்ப வேணும் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு நல்லா நீ யூஸ் பண்ணிட்டாங்க மேடம். 7 வருஷமா முன்னாடி நீ வேண்டாம்னு சொல்றாளிங்க மேடம். இப்போ ஒரு நிமிஷம் அவர் பக்கத்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்லுங்க. நீங்க வரணும், அவங்க கடை வச்சிருக்காங்க மேடம். கடைக்கு வந்து வேலை செய்யணும், நான் ஒரு பக்கம் வேலை பார்க்கறேன், நீ இன்னைக்கு வந்து எனக்கு வேலை செய்யணும் இல்லைன்னா
விசாரிங்க மேடம், நீங்கள் அஞ்சு பணியிலே வந்து விசாரிங்க மேடம், இவராக தான் வந்து எனக்கு வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு வந்து சொல்லுவார். எங்கள் நான் கடையில் இருக்கிறேங்க மேடம், வீட்டில் பியூரோ சாவி எங்கே இருக்குது, பையன்கிட்ட எடுத்துக்கூடிய என் பிரேஸ்லெட்டையும் தோடியும் எடுத்துக்கூடுன்னு கேட்டு வாங்கிட்டு வராருங்க மேடம். என் சின்ன பையன்கிட்ட, என் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் மேடம். என்ன இது, அவங்க வீட்டில் போயிட்டு பிரேஸ்லெட்டும் தோட எடுத்துகிட்டு போனீங்களா? அவங்க வீட்டில் போயிடணும், எனக்கு 20,000 பணம் தேவை, அப்போ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால போய் இந்த 7 வருஷம் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்களா அவங்க வீட்டுக்கு? அடிக்கடி அப்புறம் ஆரம்பத்தில் போனதான், அதுக்கப்புறம் இவங்க தான் சொல்லுவாங்க எல்லாத்துட்டையும் வந்து நான் நீ வந்துட்டு போனா வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு? அவங்க வீடு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் வீட்டுக்குன்னா வீட்டுக்கு
கடையில் போய் வேலை செய்வாங்க மேடம். லோடு ஏற்றுறது அந்த அவங்க வீட்டுக்கு போனது கிடையாது, அதிகமாக போனது கிடையாது மேடம். அதிகமானா என்னது, வாரத்தில் ஒரு நாளா மாசத்தில் ஒரு நாளா? இல்லை, நாலு நாள் போனோன்னா காலையில் போய் அவங்கள வண்டியில் ட்ராப் பண்ணுவோம் மேடம். கடைக்கு அவங்க போகிறதுக்கு நான் போக முன்னாடி ட்ராப் பண்ணிட்டு போவோம் மேடம். அவங்கள கூப்பிட்டு வந்து விடுவோம் மேடம். அது இல்லாமல் நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக இருந்ததே கிடையாது? அதான் மேடம், ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதை வச்சு தான் மேடம் பிளாக்மெயில் பண்ணிட்டு. எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ நாள் முன்னாடி? ஒரு 6 வருஷம். 6 வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் கணவன் மனைவியாக வாழறதில்ல? இல்லை. வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி எங்கிட்டே சொல்கிறாரு மேடம். அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும், அந்த பிள்ளைகிட்டே கூப்பிட்டு சொல்லிட்டேங்க மேடம். அந்த மாதிரிலாம் எதுவும் பேசி வரதே கிடையாது. 6 வருஷமா நீங்கள் போகிறதே இல்லை? 6 வருஷமா கடைக்கு தான் மேடம் போகுது. கடைக்கு போவேன். அவங்க வீட்டுக்குன்னா வீட்டுக்கு கடைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? கடைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க அதை சொல்லுங்கள் மேடம் கிட்ட. எத்தனை மணிக்கு வருவீங்க கடைக்கு? மதியம் நான் லோடு எத்துறதுன்னா மதியம் போவேன் மேடம். நைட்டு காலையில் போவோம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனோம், சாயங்காலம் வரைக்கும் அவங்க கடையில் தான் மேடம். நைட்டு 10 மணிக்கு வருவாருங்க மேடம். காலையில 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க மேடம். கேட்டு பாருங்க, அவங்க கடையிலே இருப்பீங்களா? கடையிலே இருப்பாங்க மேடம். உங்க அம்மா அப்பா கேட்க மாட்டாங்களா ஏன் கடையில பாட்டில் என்ன போறேன்னு சொல்லிட்டு நாங்க போவாங்க மேடம். நைட்டு 10 மணிக்கு போவோம், வேலை முடிஞ்சு 10 மணிக்கு வருவாருங்க மேடம். 4 மணிக்கு தான் திரும்ப வீட்டில் கொண்டு வந்து என்னை இறக்கி விடுவார். அவங்க அம்மாவுக்கு, அவங்க அக்கா எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியுங்க மேடம். தெரிஞ்சே வேணும்னே அவன் பையன் நல்லா இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் அவர் பொண்ணு கிடைச்சோன்னு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு எல்லாருமே இது பண்றாங்க மேடம். உனக்கு எங்க போச்சு புத்தி? எல்லாம் ஏன் கடையில எல்லாம் குடும்பம் பண்ணுவாங்க? இவன் தான் மேடம் 10 மணிக்கு வர சொல்லி போன் பண்ணுவேன். அறிவெல்லாம் உனக்கு? அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். நீங்க 5 மணில போன் பண்ணி கேளுங்க மேடம். நான் போன் நம்பர் தான். பாட்டில் என்னன்னா பாட்டில் நின்று கிளம்பி வந்துருவோம் மேடம். இவங்க சொல்ற மாதிரிலாம் இருக்க மாட்டோம் மேடம். கேளுங்க, உங்களுக்கு நீங்க யாரையோ கல்யாணம் பண்ணறதா இருக்கீங்களா? கல்யாணம் பண்றதுலாம் அதெல்லாம் இப்ப எதுவும் கிடையாது மேடம். குடோன்ல ஒரு பிள்ளை வேலை செய்யுது மேடம். இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கு மேடம். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி ரோட்ட அணி போட்ட அடிக்கிறாங்க மேடம். அந்த பிள்ளை முன்னாடியே ஒரு புள்ள புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா, அவ கூட சேர்ந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மேடம் நம்பர் பண்ணுங்க மேடம். அவங்க கூட கல்யாணம் பண்றேன்னு சொல்லிடு. ஆனா இவங்க வந்து அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க மேடம். என்கூட வந்து இப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி விட்டு இவங்களை கொஞ்சம் இறக்குங்களா இங்க. அந்த ப்ளீஸ் எனக்கு கரெக்டா சொல்லுங்க, நீங்க டெஃபினட்டா அவங்கள யூஸ் பண்ணிருக்கீங்க இருக்கா இல்லையா மேடம்? யூஸ் பண்ணல மேடம். என் மேல எங்க இருங்க, அவங்க கூட போய் பழகினது எல்லாம் தப்புதான் மேடம். கூட போய் பழகிறது தப்புதான்? இல்லை மேடம், அவங்க கூட நான் அப்படி 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தப்பு தான் மேடம். அதை உணர்ந்து தான் வேண்டான்னு சொல்லி நான் வெளியே வரேன் மேடம். எவ்வளோ நாள் ஆச்சு வேண்டாம் சொல்லி வெளியே வந்துட்டு? மேடம் இப்போ 6 மாதம் ஆச்சு மேடம். நான் வேண்டவே வேண்டாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க மேடம். எங்கள் எனக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பூத்த மாதிரி பேசக்கூடாது. அதெல்லாம் எதுவுமே பேசல மேடம். நான் தெளிவாக சொல்கிறேன். கரெக்டாக சொல்லு. 7 வருஷமா அவங்களோட பழக்கமா? ஆமாம் மேடம், 7 வருஷம். 7 வருஷம், 7 வருஷம் என்னென்ன நடந்தது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். 7 வருஷம் தான் மேடம். ஃபஸ்ட்டு வந்து நான் குடோனில் வேலை செய்கிறப்ப பழக்கம் மேடம். அங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரித்து வச்சுட்டாங்க மேடம். எங்களை சண்டை விட்டு இவங்களை வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. நான் அங்கே மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க கடை தனியாக வச்சாங்க மேடம். அந்த கடைக்கு வந்து இவங்க கேட்டுட்டு இவங்களுக்கு வேலை செய்கிறது, இவங்ககிட்ட நான் பணம் வாங்கிறதுனால நீங்கள் வந்து அதை லோடு ஏற்றி கொடுக்குறது இவங்க மட்டும்தான் பார்த்துருந்தாங்க மேடம். இவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்ன்ட்டு லோடு ஏற்றுறதுக்கெலாம் தேவை, சரக்கு பிரிக்கிறதுக்கு தேவை, நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்களா நீ வா இல்லை நான் உன்னை குடோனில் உன்னை நான் என்னை விட்டு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்களா, உன்னை எப்படி அங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க, என்னையும் நிப்பாட்டிட்டாங்களா, உன்னை நான் அசிங்கமாக சொல்லுவேன், உன்னை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு அந்த தட்டில் வந்து உங்களுக்கு தொடர்பு இருந்தது அவங்களோட? இது மேடம் குடோனில் இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கு தொடர்பு இருந்தது? குடோனில் இருக்கும்போது இருந்தது. அப்புறம் வந்து எங்கே மீட் பண்ணுவீங்க? குடோனில் மீட் பண்ணுவீங்களா இல்லை வெளியே எங்கேயாவது மீட் பண்ணுவீங்களா? குடோனில் பார்க்குறதா மேடம். குடோனில் பார்க்குறதா மேடம். பார்க்கறது பார்க்குறதுன்னா என்ன பார்க்குறது? இல்லை குடோனில் பேசி பழக்கம்தான் மேடம். அப்படி பழக்கம் வேறு எந்த தப்பும் இல்லை? இல்லை மேடம். போய் சொல்லக்கூடாது எங்கிட்ட? இல்லை மேடம், அதான் சொல்கிறேன். 1 வருஷம் அவங்க அங்கே வேலை பார்த்தப்போ தான் மேடம். அதுக்கப்புறம் வந்து எதுவும் கிடையாது மேடம். அந்த 1 வருஷம் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்க?
ஆமாம் மேடம். ம், அதுக்கப்புறம் எப்படி கோடவுனுக்குள்ளே எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? குடோனுக்குள்ளே கல்யாணம் முடியும் இல்லைங்க சார். அப்புறம் அங்கே பழக்கம்னா அங்கே தான் மேடம் பழக்கம். எப்படி கோடவுனுக்குள்ளே எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க? குடோனுக்குள்ளே மேடம். எங்கே போவீங்க? அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு அது அது தெரியறதுக்காக தான் இத்தனை வாட்டி கேட்டேன். அவங்க வீட்டுக்கு அவங்க போயிருந்தேன். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க? அவங்க வீட்டில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பசங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இவங்க எல்லாம் இருப்பாங்களா? யார் இல்லாதப்போ தான் நான் போயிருக்கேன் மேடம். சரி, ஒரு வருஷம் அப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பிரித்து வச்சுட்டாங்க. ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் ஊர்க்காரங்கெல்லாம் திட்ட மாட்டாங்களா இப்படி நீங்கள் போய் வந்துட்டு இருந்தா? பிரச்சனை தான் மேடம். உங்களுக்கு அவங்க மேலே எதுனால ஆசை வந்தது? ஆசைன்னு வந்து நான் முதல் ஸ்டார்டிங் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம், நான் இப்போ சின்ன ட்ரஸ்ட் இதுலாம் படித்தனால வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சி பழகிட்டு, அப்புறம் அந்த தவறான ஒரு மோட்டிவேஷன் பண்ணோன்னே அதை பிளாக்மெயில் பண்ணுறதுல வந்து நான் தான் முதல்ல உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களா? அவங்க தான் ஃபோன் நம்பர் கொடுத்து பேசினாங்க மேடம். அவங்க தான் அவங்கள வர சொல்லுங்களேன். சரி, எத்தனை வருஷம் இது இருந்தது இந்த பழக்கம்? அதான் மேடம், 7 வருஷம் மேடம். 7 வருஷம் இந்த பிரச்சனை தான் மேடம். எப்போலேருந்து இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சு உங்களுக்குள்ள பிரியறதுக்கு டிசைட் பண்ணீங்க? நான் 7 வருஷமும் பிரியணும் தான் மேடம். நான் தனியாக கூட்டு போய் வையும்பாங்க, நான் வைக்க மாட்டேன். எனக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிறது உள் மனசில் இருக்கும் மேடம். இது இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இந்த வருஷம் தீபாவளி கூப்பிட்டு போயிடுறேன், இல்லை அப்படி ஏதோ ஒன்று தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கேன், காரணம் சொல்லி தட்டி கழிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து உள் மனசில் இது சரியாக இல்லை அப்படின்னு நான் முடியும்னு இது இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க வேணும் ஏதோ பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இப்போ இந்த இந்த தீபாவளி இல்லை அடுத்த தீபாவளி அப்படின்னே வந்து அந்த என்ன சொல்கிறோம் மேடம், பூசி மொழி வச்சுருவோம். இது வந்து பெருசாகிச்சுன்னா பிரச்சனையாகிடும். ஒரு ஸ்டேஜ் போகணுன்னா பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல, போய் தொலையுது, இவ்வளோ அசிங்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, என்னாலும் சரி போயிட்டு போகுது, செய்யுங்க, இப்போ இங்கே வரேன் அப்படின்னு சொல்லணும், போய் பண்ணுங்க. சரி, இன்னொரு விஷயம் கேட்குறேன் தம்பி. நீங்கள் சொல்கிறீங்க என் உள் மனசில் இருந்ததுன்னு, அவன் நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? 2 வாட்டி ஏமாந்துருக்கா, 1 வாட்டி 1 வாரம் கூட ஒன்றா வாழலை, புருஷன் விட்டுட்டு போயிட்டான், ரொம்ப கொடுமைப்படுத்தி. 2வது வாட்டி திருமணமான ஆள் வந்து அவள்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இது உங்கள் 3வது ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட, அதனால தான் அவ்வளோ அவன் வந்து அது பிடிச்சிக்கிறான், புரியுறதுங்களா? நீங்கள் சின்ன பையன், தெரியாமல் தவறு பண்ணிட்டேங்க சொல்கிறீங்க, ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை. எனக்கு அது புரியுது மேடம். நான் இப்போ என்ன என்னோட நிலைமை நினைச்சிங்க, என்னால் வந்து நாங்கள் அது அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம், அந்த ஒரு குற்ற உணர்வு, ஆனால் இது சரியில்லை, அதுதான் மேடம் இந்த 7 வருஷம். சரி, இது சரியில்லை சொல்கிறது வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறது அமைப்பு, குடும்ப அமைப்புனால சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை தவிர இந்திரா உங்களுக்கு பிடிக்குமா? நிஜமாகவே அவங்க இல்லை நேசிக்கிறீங்களா நீங்கள்? அது ஆரம்பத்தில் இருந்துருக்கலாம் மேடம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் நமக்கு அது இல்லாமல் போயிடுச்சு மேடம். என்ன ஆக்டிவிட்டி? இல்லை அவங்க வந்து அது தேவை, அவங்களுக்கு வந்து ஒருத்தர் தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அவங்கக்கிட்ட ஓப்பனாக கிட்டேன், இல்லைங்க வேண்டாம், என்னால் நான் இருக்க முடியாது, லைஃப்பில் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டோம், ஆனால் நீ தான் வேணும், நமக்கு இது ஒத்து வராது. இப்போ அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க மேடம், இப்போ எனக்கு ஒரு லைஃப்பு, அது பசங்க இல்லைன்னு நாளைக்கு வந்து இவங்களே சொல்லுவாங்க, இப்போ ஏதாவது அவங்கள சத்தமாக சொல்லிட்டோம்னு வச்சுங்க, என் பசங்களை நீ ஏன் சொன்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இது ஒரு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க மேடம், எனக்கு எல்லாமே லைஃப் முடிஞ்சிடும். அன்றைக்கி அதே விஷயத்தை அவங்க சொல்லி அவங்க அந்த பசங்களையும் என்னை கேட்டு நான் தனியாகிட்டுன்னு வச்சுங்க, இப்போ என் ஃபேமிலி மொத்தமாக விழுந்துட்டு இருக்கிறேன், நான் தனியாகிடும் இல்லை மேடம், அன்றைக்கி நான் தனியாக ஒதுக்கப்படுவேன் இல்லையா மேடம்? அப்படியே தாங்க மேடம் சொல்லுவாங்க, 6 மாதம் கழிச்சு 6 மாதம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டேஷனில் கையெழுத்து வாங்கணும் மேடம். ஸ்டேஷனுக்கெல்லாம் போனீங்களா? ஸ்டேஷனுக்கு இருந்தா அவங்க குடோனில் சொன்னாங்க மேடம், 6 மாதம் பேசாமல் தான் மேடம் இருந்தோம். அப்புறம் திரும்பி வந்தால் மேடம் ஃபோன் பண்ணி எங்களை பேசி, அது 6 வருஷமெல்லாம் எங்கூட ஒரு வாரத்துக்கு ஃபோன் பண்ணி இன்னொருத்தர் யாரோ விட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு எங்க கடைக்கு வந்துருவாரு, டெய்லியும் கடைக்கு வருவாரு மேடம், நீங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க மேடம், நீங்க ஃபோன் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? ஸ்டேஷன்ல மேடம் இங்க வேலை செய்யற இடத்துல இது வேண்டாம் அப்படி சொல்லி எழுதி வச்சாங்க மேடம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இவங்க கடை வச்சோன்னே, நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணும், சரக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனை விட்டு பேசி அவன் வந்து 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 டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு. அதெல்லாம் பொய்யுங்க மேடம், நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லைங்க மேடம், டெய்லி என் கடைக்கு வருவாங்க மேடம், டெய்லி நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு தாங்க மேடம் வீட்டுக்கு, நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க மேடம். டெய்லியெல்லாம் கிடையவே கிடையாது மேடம், கிடையவே கிடையாது. வீட்டில் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்க? அதை கல்யாணத்துக்கு போயிட்டாங்க மேடம், யாருமே இல்லைங்க மேடம், இவன் வந்தாங்க மேடம் எங்கள் வீட்டில். எப்படி தெரியும் மேடம்? எங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க மேடம், பணம் கேட்டாங்க மேடம், பையன் சொன்னாங்க மேடம், பணம் கேட்டாங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம் பணம் வேணும்னு கேட்டாங்க. யாரு? அவங்க அம்மா. என்ன சத்தம் போட்டு அவங்க பணம் கொடுங்க, நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு நாங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க, அதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க மேடம். வீட்டுக்கு வரவே இல்லையா நீங்க? வீட்டுக்கு வரவே இல்லையா? வரவே இல்லை மேடம். செவ்வாய்க்கிழமை வரவே இல்லை மேடம்.
மேடம் இதுல போய் சத்தியமா போய் இல்லை, செவ்வாய்க்கிழமை வரவே இல்லையா? போகவே இல்லை மேடம். அவங்க கூப்பிட்டு பணம் கேட்டாங்க, நாங்க செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சரி தந்துடுறேன். காலையில வேலைக்கு போகும்போது எங்க வீட்டுக்கு வந்திருந்த வந்துட்டாங்க மேடம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நைட்டுங்க மேடம். புதன்கிழமை காலையில எங்க கடைக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு புதனுக்கு வேலைக்கு போ. செவ்வாய்க்கிழமை நைட்டா புதன்கிழமை காலையிலயா? புதன்கிழமை வியாழக்கிழமை கல்யாணங்க மேடம். எங்க அம்மா செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போனாங்க, புதன்கிழமை நைட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்துட்டு காலையில் 4 மணிக்கு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். நைட்டு 11 மணிக்கு வந்து 4 மணிக்கு வீட்டுக்கு போனாங்க மேடம். மறுநாள் காலையில் 9 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு வேலைக்கு போனாங்க மேடம். குடோனில் ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். அவள் இவ்வளோ தைரியமாக அப்படி போய் சொல்வாளா? நான் தான் நீங்கள் இவள் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். ஏன் போய் சொல்றீங்க? நிஜமாலும் போய் சொல்ல மேடம். புதன்கிழமை நைட்டு வந்தப்ப பசங்க எங்க இருந்தாங்க? எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க மேடம். எங்க சித்தப்பா பையனுக்கு கல்யாணம், சித்தப்பா பிள்ளைக்கு கல்யாணம்னு சொல்லி சிவகாசியில கல்யாணம் மேடம். அதுக்கு எல்லாருமே போயிட்டாங்க, வீட்டுல யாருமே இல்லைங்க மேடம். புதன்கிழமை நைட்டும் வந்தாரு, வியாழக்கிழமை காலையிலயும் வந்தாரு. ஏன் வியாழக்கிழமை எதுக்கு வந்தாரு? காலையில 9 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு தாங்க மேடம். எதுக்கு? நான் ஃபோன் பண்ணுங்க மேடம், எனக்கு கொண்டே விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே எங்க அம்மா இது பண்ணிட்டாங்க மேடம். காலையில எங்க வீட்லயே மேடம், காலையிலே இருந்தாங்க மேடம். எங்க எங்க கொண்டு விட சொன்னேன்? பஸ் ஸ்டாப்லங்க மேடம். இவன் நல்லா தான் மேடம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த புள்ள வசதியான பிள்ளைங்க மேடம். அந்த செக் போஸ்ட்ல இருந்து ஒரு புள்ள வேலைக்கு வந்துட்டு ஒரு 4 மாசமா அந்த புள்ள இப்படி பண்றாங்க மேடம். அவங்க கூட நான் போய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறோம், நீ எப்படி போவ, நீ எப்படி போயிருவ அப்படிங்கறதுக்காக எல்லாமே பண்றாங்க மேடம். எந்த வண்டியில வந்தாரு? குடோன் வண்டியில தாங்க மேடம். ப்ளூ கலர் வண்டியில, குடோன் வண்டியில தாங்க மேடம். வண்டி எங்க பார்க் பண்ணுவாரு உங்க வீட்டுக்கு வந்தா? வண்டி எங்கள் வீட்டுக்கு போய், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அவங்க வீடு, அதனால் நடந்தே வந்துடலாங்க மேடம். சரி, எனக்காச்சும் வேலைக்கு போகும்போது எங்கள் வீட்டு வழியே அப்படியே வேலைக்கு போவாருங்க மேடம். வியாழக்கிழமை எப்படி வந்தார்? வியாழக்கிழமை நடந்தால் வந்தார் காலையில். நைட்டு வண்டி எங்கள் வீட்டில் வந்து நிப்பாட்டினா தெரிஞ்சு போயிருந்துட்டு பக்கத்தில் எங்கே மரத்துக்கிட்ட எங்கேயாச்சும் கொண்டு போய் நிறுத்திட்டு வர்றதுங்க மேடம். அந்த முதல் குடியிருந்த வீட்லேயே அப்படி தாங்க மேடம். இவனால் எங்கள் வீடே காலி பண்ண வச்சுட்டாங்க மேடம். நைட்டு 10 மணிக்கு வந்து கதவை தட்டுறாங்க, கதவை தட்டுறான்னு சொல்லிட்டு எங்களை வீடே காலி பண்ண வச்சுட்டு இப்போ நாங்கள் வேறு வீட்டில் குடியிருக்கிறோங்க மேடம். நைட்டு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நைட்டு ஜன்னல் வழியாக கதவை டப்பு டப்புன்னு அடிச்சுட்டாங்க, அடித்து தள்ளி விட்டாங்க மேடம். இவங்க மாமா எல்லாருமே சேர்ந்து என்னை அடிக்க ஓடி வந்தாங்க மேடம். எந்த தப்பும் பண்ணலங்க மேடம். எங்கள் வீட்டில் வந்து எல்லா கதவையெல்லாம் அடித்து உடச்சது இவங்க தாங்க மேடம். நீங்கள் எங்கள் கடைக்கிட்ட இருக்கிறவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம், அவங்க உண்மையை சொல்லுவாங்க மேடம். நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு தாங்க மேடம் போனேன். ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள தயவு செஞ்சு கேளுங்க மேடம். ஃபோன் நம்பர் கொடுங்களேன். ஃபோன் நம்பர் கேளுங்க மேடம். நான் சொல்கிறேன், பாட்டிலன்றதுக்கு கூட்டு போவாங்க மேடம். எனக்கு 10 மணி 11 மணிக்கு தான் மேடம் வேலை முடியும். எனக்கு இன்னைக்கு வந்து நீ எண்ணி கொடுக்கணும், நான் நாளைக்கு லோடு ஏற்றணும். நீ எண்ணி கொடுத்தா தான் நான் அடுத்த நாள் 9 மணிக்கு போகணும் மேடம். சத்தியமாக இல்லைன்னா 3 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு போவேன் மேடம். நாலு கூட இங்கே செய்யலைன்னா உன்னை காலையில் 9 மணிக்கு நான் குடலில் வந்து மிரட்டுவேன், அவங்ககிட்ட பேசுவேன். நான் 4 மணிக்கு போவேன் மேடம். தூக்கம் கட்டுட்டு போய் அங்கே அந்த பாட்டில் எண்ணி உங்களுக்கு மூட்டை போட்டு கொடுத்துட்டு வந்து 7 மணிக்கு மறுபடியும் வந்து புறப்பட்டு குடோனுக்கு வேலைக்கு போவேன் மேடம். எனக்கு புரியல மேடம். கூட இருந்தா கூட இருந்தா நான் போய் அவங்க கூட இருக்கிறத அப்புறம். ஹலோ, வணக்கம்மா. நந்தினி பேசுறீங்களா? என்ன தெரியும் உங்களை பத்தி? இந்த பொண்ணு பத்தி எங்க கம்பெனில கேஷியரா வந்து சேர்ந்திருந்தாங்க. ஒரு 2014 அந்த பொண்ணு கேட்கணும். அப்ப இங்க வந்தப்பயே 2 மேரேஜ், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆகி அவங்க போயிட்டு, இன்னொரு செகண்ட் மேரேஜ் ஆகி போயிட்டு, அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க இந்த பையனோட இன்னொரு ரிலேட்டிவா பிரதரோட தான் அவங்க வீட்டில் லிங்க்ல இருந்து இருந்தாங்க. அப்ப ஒரு எப்படி பழகினாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் பழகினப்ப நாங்க வந்து லாஸ்டா தெரிஞ்சப்ப நாங்க எங்க நான் எல்லாமே இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணோம். அவன் சின்ன பையன், நீங்க வந்து வயசுல தெரியவங்க உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அதுல ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் மாறி, அதனால நீங்க இதெல்லாம் வேணாம்ப்பா, நல்ல லைஃப் பார்த்து கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு அம்மா போட்டு தண்ணி ஊத்தி இருந்தாங்க மேடம். செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்கு வந்தாருங்க மேடம். அது மட்டும் உண்மையா இல்லையான்னு மட்டும் பொய் சொல்லாம நீங்க கேட்டு சொல்லுங்க மேடம்.
அது மட்டும் இல்லையான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேனா மேடம், இந்த இவங்க ரெண்டு பேருமே வந்து உண்மையா யாருக்குமே யாருமே இல்லை. ஒரு தப்பான உண்மையாவது சரியா செஞ்சிருக்கணும், அதையும் செய்யல. இந்த பையனும் இல்ல, அந்த பொண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் வேணான்னு புரிஞ்சுட்டு போறதுதான் பெஸ்ட். ஒரு நிமிஷம், இந்த பையனுக்கு வேற யாரு கூட தொடர்பு இருக்கா? நடுவுல ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்குவே, நாம வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்கா, நீங்க எங்கிட்ட போன் பண்ணி சொன்னீங்களா இல்லையா? நீங்க ரெண்டு பக்கமும் பேசுறீங்க மேடம், அவன் பக்கமும் பேசுறீங்க. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், எங்க கல்யாணம் பண்ணீங்க சொன்ன? திருச்செந்தூர். எப்போ? அது 6 வருஷத்துக்கு முன்னாடியே. திருச்செந்தூர்ல தாங்க மேடம் பண்ணோம். திருச்செந்தூர்ல போய் ரூம் எடுத்தாலும் இன்னும் தங்க வச்சிருக்கிறாங்க மேடம். எதுவுமே இல்லை இல்லைன்னு போய் சொல்லணும், என்ன மேடம் பண்ண? என்கிட்ட எந்த எவிடன்ஸும் எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தான் வந்து ஆயிரம். ஒரே ஒரு க்வெஸ்டனுக்கு மட்டும் நீ எனக்கு பதில் சொல்லு. ரெண்டு வாட்டி லைஃப்ல பட்டுட்ட, சட்டப்படி விவாகரத்தும் வாங்கலை, திருமணமும் சட்டப்படி நடக்கலை, எப்படி நீ அவரோட 7 வருஷம் வாழ்ந்த? என்ன கேரண்டியில வாழ்ந்த? கடைசி வரைக்கும் எப்படி பார்த்துமா? ஊர் அறிய, உலகம் அறிய, சொந்தம் பந்தம் அறிய, நண்பர்கள் அறிய, தாலி கட்டினாலே விட்டுட்டு போறாங்க. உனக்கு ரெண்டு ஒன்னும் அத்தை பையனா உன்னை விட்டுட்டு போயிட்டான் பொண்ணானா இல்லையா? அப்புறம் எப்படி நீ இவரை நம்புவேன்? என் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. உன் கூட இருக்கிறத பையன் உன்னை தாலி கட்டாம எதுக்கு உன் கூட குடும்பம் நடத்துறான்? தாலி கட்டினாங்க மேடம், இல்லைன்னு போய் சொல்றாங்க மேடம். திருச்செந்தூர்ல கல்யாணம் பண்ணாங்க மேடம். எப்படிமா கல்யாணம் பண்ணுவ? நீ இன்னொருத்தருக்கு மனைவிமா, உனக்கு ஃபர்ஸ்ட் டிவோர்ஸே ஆகல, எப்படி நீ இன்னொரு தாலி கட்டிப்ப? 7 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, இப்ப வந்து அவ வேண்டாம் சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு அறிவு வந்துடுச்சு, சின்ன பையன், எனக்கு ஒரு லைஃப் வேணும், குழந்தைங்க வேணும், எல்லாம் உங்களுக்கு தோணிடுச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு இல்லீகல்? அவங்க சொல்றதுதான் கரெக்ட். முறை இல்லாத ஒரு உறவுக்குள்ள எதுக்கு போறீங்க? இப்ப நீங்க உங்க பாட்டுல கையை தட்டிட்டு போயிடுவீங்க, அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. எங்க கடையில வந்து கேட்டு பாருங்க மேடம், 10,000 ரூபாய் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் உங்க கூட வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு கேக்குறாங்க மேடம் எல்லாரும் இவனால. அப்ப அவளை நல்லா யூஸ் பண்ணிருக்க, நீ தாலி கட்டி குடும்பம் பண்ணுங்க. இப்ப வந்து தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தி கல்யாணம் பண்றேன்னு சொன்னா? தூக்கி போட்டு நோட்டி கல்யாணம் பண்றது இல்ல மேடம். அவங்களுக்கு பணம் கொடுங்கிற டார்ச்சர்ல தான் பண்ணிருக்காங்க. ஏன் பணம் வாங்குறீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி கூட இருன்னு பணமே கொடுக்க வேண்டாம். அவருக்கு பணம் தேவைப்பட்டது, உனக்கு துணை தேவைப்பட்டது. இது பிசினஸ், இதுக்கு பேரு திருமணம் இல்ல, இதுக்கு பேரு தான் உறவாமா? சரி, நான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். முறை இல்லாம ஒரு விஷயம் பண்ணிட்டு அப்புறம் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. அவர் வந்து அந்த டைம்ல அவருக்கு அவ காசும் தேவைப்பட்டது, அவர் வந்து அவளை கரெக்டா யூஸும் பண்ணிக்கிட்டாரு. அவளுக்கு அவரை விட மனசு இல்லை, ஏன்னா அவ அப்படி பிடிச்சுட்டா. அவளுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது, ஒரு துணை தேவைப்பட்டது. துணை எல்லாருக்கும் தான் தேவைப்படுறதுங்க, அது அவளை குறை சொல்ல முடியாது. ஒரு பெண் 15 வயசுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா பண்ண தப்பு, 15 வயசுக்கு முன்னாடி சொந்தத்தில் அப்படி கொண்டு போய் கொடுத்தது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட ஏமாந்தா, ரெண்டு குழந்தைய ஆயிடுச்சு. அவ்வளோ சின்ன பொண்ணு தான். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது, ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு நட்பு, ஒரு துணை, நமக்குன்னு ஒருத்தர், அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தானே தேவைப்படுது. 90 வயசு தாத்தா பாட்டிக்கு கூட துணை தேவைப்படுது, அது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, கம்பேனியன்ஷிப்.
எனக்கு தெரியுதுமா, நீ உண்மையை தான் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவர் நல்லா இப்ப தப்பிக்க பாக்குறாரோ நல்லா தெரியுது. ஆனா நீ செஞ்சது ரொம்ப மிகப்பெரிய தவறு. அப்பா அம்மாவை பத்தி யோசிக்காம, பசங்களை பத்தி யோசிக்காம, ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படி திருமணம் பண்ணாம இப்படி இவரை வீட்டுக்குள்ள வர சொல்றது. 7 வருஷம் இந்த மாதிரி குடும்பம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தவறு இது. உனக்கு உனக்கு கடை வச்சு கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக பொழைக்க பார்க்காம அவனை வேலைக்கு வச்சுக்கிறது. அவர் இப்போ வரைக்கும் நல்லா தாங்க மேடம் இருந்தது, அந்த பொண்ணு அப்பங்க வந்து வேலைக்கு செஞ்சு அதுலேருந்தாங்க மேடம். அதை நீ கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்ன தெரியுமா, உங்களுக்குள்ளே இருக்கிறது ரிலேஷன்ஷிப் வந்து முறையானது கிடையாது. அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ சட்டப்படி தாலி கட்டுறா சொல்லியிருக்கணும். இது மட்டும்தான் எனக்கு இப்போ தெரியணும். நீங்கள் புதன்கிழமை நைட்டு போனீங்களா இல்லையா? போகவே இல்லை மேடம், காலையில் கூப்பிட்டு நான் இப்போ குடூருக்கு வந்துடுவேன். அதையே அவன் போய் சொல்கிறா அப்படி. நீங்கள் இத்தனை நாள் போனதெல்லாம் ஓகே போயிருக்கேன்னு சொல்கிறீங்க. போய் சொல்லாத நான் இவருக்கு ஃபோன் பண்ணேன் மேடம், அந்த ஃபோனை அவங்க எடுத்துட்டாங்க மேடம், அப்போதான் என்கிட்ட சொன்னாங்க மேடம். அப்படி அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோன் எடுத்துட்டு இதை பாரு அவன் கல்யாணம் பண்ண போகிறான், அவங்க வீட்டில் கல்யாணம். நீ சொன்னது எப்படி, நீ என்கிட்ட சொன்ன விதம் எப்படி? இல்லைங்க மேடம், அப்படி சொல்ல அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? அவங்க ஃபோன் பண்ணீங்க, நான் ஃபோன் பண்ணேன் இவர். நீ அவரை ஃபோன் பண்ணும்போது அவங்க பக்கத்துலேருந்து எடுத்து உனக்கு ஒன்று அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க மேடம். ஆனால் இவர் இவங்க சொன்னது எப்படி? மேனேஜர் கூப்பிட்டு சொல்றாரு மேடம், இடையில அதுக்கு முன்னாடி எங்கட்ட ஃபோன் பண்ணி பேசிருக்காங்க. அவங்க ஃபோன் எல்லாம் பண்ணி பேசல. நீ ஃபோன் ஃபோன் பண்ணப்போ உன்னை கூப்பிட்டு அந்த ஃபோனை வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதே, நான் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. புரியுது மேடம், புதன்கிழமை வந்தத மட்டும் ஒத்துக்கோங்க. சத்தியம் பண்ணுங்க. இல்லைன்னா சத்தியமா சொல்றேன், போடு மேடம். புதன்கிழமை சத்தியம் பண்ணி வரல, வரவே இல்லை மேடம். போய் சொல்லாம புதன்கிழமை சத்தியம் பண்ணி வரல. நீ இப்படி சொல்லாலும் நான் வந்தா தான் வந்தேன்னு சொல்ல போறேன். ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க அப்பா வாசல்ல வந்து படுத்திருந்தாரு மேடம், நைட்டு 2 மணிக்கு. இந்த பையெல்லாம் உங்க அப்பா படுத்திருக்காருன்னு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன், கதவை திறந்து விடுன்னு சொன்னாங்க மேடம். அதெல்லாம் கிடையவே கிடையாது மேடம். ஏன்ப்பா போய் சொல்றீங்க மேடம்? இல்ல மேடம், ஏன் தம்பி போய் சொல்றீங்க மேடம்? நான் நீங்களே உண்மையை சொல்லுவீங்கன்னு நான் பேசாம இருந்தேன். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் நடராஜ், நீங்க ரொம்ப நியாயமா பேசுறீங்க நான் நினைச்சேன். சரியா, அவங்க அப்பாட்ட நான் பேசியாச்சு, நீங்க உள்ள இருந்தது அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவரும் பேசாம எனக்கு தெரியுமா, நீங்களாவே சொல்லுவீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தேன். அந்த பெரியவரை கூப்பிட்டு ஃபோன்ல பேச வேண்டாம் பார்த்தேன், ஆனா நீங்க வந்து போய் சொல்லிட்டே இருக்கீங்க. எதுக்கு தம்பி, எதுக்கு? சி, நான் அதுதான் சொல்றேன், இவ்வளோ நேரம் நீங்க நான் உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேன், ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. ஓகே, அது சொல்லித்துன்னா உங்களுக்கு ப்ராப்ளங்கிறதுக்காக நீங்கள் மறைச்சி வச்சிங்க. ஆனால் நான் இவ்வளோ தூரம் கேட்கும்போது நீங்கள் உண்மை சொல்லியிருக்கணும்ல. இப்போ நான் இன்னொருத்தரை இன்வால்வ் பண்ணோம், அவர் பார்த்துட்டாரு உங்களை. இல்லை மேடம், அவர் பார்த்துட்டாரு சொன்னார், என்கிட்ட பேசினார் அவங்க அப்பா. நீங்களே சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எவ்வளோ அப்பட்டமாக போய் சொல்கிறாரு, அறிவு இருக்கா அவனுக்கு? பெத்தவங்களை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பண்ணுவாங்களா? நீ எப்போ வாயிலேருந்து வரும் நான் பார்த்துட்டு இருந்தேன், அப்பா வாசலில் படுத்துட்டு இருந்தாரு 2 மணிக்குன்னு. இதெல்லாம் பேசி விசாரிச்சுட்டு தான்ப்பா நான் வந்து உட்காந்துருக்கேன். ஏன்பா அப்படி போய் சொல்ற என்கிட்ட? போலாமா நீ? எத்தனை வாட்டி சொன்னாவா புதன்கிழமை நைட்டு வந்த, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை காலையில நான் போனதான் மேடம். இல்லைன்னு புதன்கிழமை நைட் போல நான் போய் தப்பா அவங்க கிட்ட எதுவுமே அப்ரோச் பண்ணது. போனியா இல்லையா மேடம்? அவங்க பணம் கேக்குறாங்க மேடம். நீ போனியா இல்லையா என்கிட்ட? போய் சொல்லக்கூட மறுபடியும் நீ போயிட்டு என்ன பண்ணீங்க நீங்க அன்னைக்கு புதன்கிழமை நைட்டு? என்ன பண்ணீங்க புதன்கிழமை நைட்டா? புதன்கிழமை வீடு நான் போயிட்டு அவங்க வீட்டில் பேசிட்டு நான் அப்புறமேட்டு வந்துடுறேன் மேடம். அவங்க அப்பா அவர் இருந்தாலும் நான் கிளம்பி வந்துட்டேன் மேடம். அப்பா 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 என்ன முட்டாளா? ஆ, எவ்வளோ போய் சொன்னேன் நீங்கள்கிட்ட, உங்கள் வீட்டில் இருக்கிறது வாங்க நந்தினி எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்கிறேன். என்ன பண்ணனு? அந்த பொண்ணோட நம்பர் இருக்கா? திவ்யா, திவ்யா தானே? திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ திவ்யா, கேக்குதாம்மா? கேக்குது, சொல்லுங்க. நடராஜ் கூட, நடராஜ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கியாமா நீ? அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, இப்போ நடராஜுக்கும் இந்த பொண்ணு இந்திராக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு 7 வருஷமானு உனக்கு தெரியுமாமா? தெரியும்.
தெரியும் இல்லையா. நடராஜ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பழகினாரு, ஒரு இடத்துல தவறு நடந்து போச்சு, ஆனால் இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணதுனால தான் நான் அவளோட தொடர்பில் இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. தெரியும் சொன்ன இப்போ அவங்க இடத்துல பேசி அதனால தெரியும், மற்றபடி அவங்கள பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. நீங்களும் நடராஜும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையா? இல்லைங்க மேம். அப்போ யூ ஆர் நாட் கன்சர்ன்ட்? ஆஹா இல்லைங்க மேம். ஓகேம்மா, தேங்க்யூ. போதுமா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டாங்க. அவங்க அதை அதை வச்சு தரச்சிருக்கீங்க. இன்னைக்கு திவ்யா இல்லை சொல்லிட்டாங்க. இன்னொரு பொண்ணு இவங்க இல்லை, இவங்க அதை வச்சு தான் டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ அவ கூட போயிருக்கியா? எப்படி திவ்யா நம்பர் உங்ககிட்ட இருக்கு? உங்ககிட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. திருச்செந்தூரில் எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு போய் கல்யாணம் பண்ணீங்களா? ஆ, திருச்செந்தூருக்கு போனேங்க மேடம். ஆனால் ரூம் எடுத்து அங்கே தங்கி ரூம் எடுக்கிறது வேற, கல்யாணம் பண்ணுறது வேற. இல்லை அப்போ நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி தாங்க மேடம் கல்யாணம் பண்ணேன். உண்மையை ஒத்துக்கிறேன் மேடம், டார்ச்சர் பண்ணேன். வந்து ரூம் எடுத்து 2 நாள் நீ தங்க வச்சு கூட்டிட்டு வந்தாங்க மேடம். உனக்கு என்ன தங்க வச்சு கூட்டிட்டு போறதுக்கு என்ன? நீ 12 வயசு குழந்தையா? வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். தாலி கட்டி பசங்களை எங்க விட்டுட்டு போனேன்? எங்க அம்மா இருக்காங்க. சரி, இது டிவி ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சுதானே வந்து உட்காந்துருக்க? மறுபடியும் சொல்றேன், அப்புறம் நீ என்ன குறை சொல்லக்கூடாது வெளியில போயிட்டு. நான் சொல்றது கேப்பீங்களா? கரெக்டான ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து 7 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அட் மீன்ஸ் உங்களுக்குள்ள இது எல்லாம் இந்த பண விவகாரம் பைசா விவகாரத்தை எல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மனசால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணன்னு நினச்சிருக்கீங்க, அவன் மேலே பரிதாபப்பட்டிருக்கீங்க, அவளும் உங்களை ஒரு துணையாக நினச்சிருக்கா. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு, இல்லைன்னா 7 வருஷம் தாக்குப்படாதது. அவள் கல்யாணமான பொண்ணுன்னோ இல்லை அவளுக்கு குழந்தைங்க இருக்குங்கோ இருக்குன்னோ அதெல்லாம் உங்களை டிஸ்டர்பே பண்ணல. நீங்கள் அவளை இந்திராவாக தான் பார்த்தீங்க. ஏன் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணி இதை முறைப்படியாக பண்ணக்கூடாது? உனக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சாம்மா, ஏன் முறைப்படி பண்ணக்கூடாது? அம்மாக்கெல்லாம் கஷ்டம்தான்ப்பா, எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் அம்மாக்கு அதை விட கேவலம் நீ இந்த மாதிரி பண்ணுறது. ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆசையை காமிச்சு அவளை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போட்டேன்னா அது வந்து அதை விட கேவலமான விஷயம். அம்மா ஏற்றுக்க மாட்டாங்கங்க சொல்கிறது அது அது கஷ்டம்தான் உங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல. நீ பண்ணதும் தப்பு. எங்கேயாவது ஒரு இடத்துல கற்றுக்கணும், ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன கேரண்டியில் நீ அவர் கூட திருச்செந்தூரில் போயிருந்த? நீ என்ன கேரண்டியில் அவர் வீட்டுக்கு வர வச்ச? திருச்செந்தூர் மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் போயிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப. அவர் என்ன அவார்டு கொடுக்கறேன்? அப்படி அவர் ஏமாத்தி போறேன்னு எனக்கு தெரியும். ஏமாறுறதுக்கு நீ என்ன சின்ன பொண்ணா? அப்படி ஏமாத்தி போறேன்னு ஏமா திருமணம் பண்ண போறீங்கன்னா அப்புறம் எதுக்குமா இந்த மாதிரி திருட்டுத்தனமா பண்றீங்க? தாலி கட்டி குடும்பம் பண்ணுங்க, ஒழுங்கா சட்டப்படி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இவ்வளோ நாள் குடும்பம் பண்ணீங்கள, அதை முறைப்படி தாலி கட்டி குடும்பம் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்களை பிடிக்குமா பிடிக்காதா? வேண்டாம் வேற. இல்லை மேடம், பிடிச்சி போகல மேடம். பிடிச்சி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க மேடம், நீங்கள் நான் எப்போயோ கல்யாணம் பண்ணியிருப்பேன் மேடம். 7 வருஷம் இருந்ததெல்லாம் நான் எப்போயோ கல்யாணம் பண்ணியிருப்பேன் மேடம். பிடிச்சிருந்திருந்தா பிடிக்காமல் வேண்டாம் வெறுப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேடம் அவங்க பண்ண டார்ச்சருக்காக போய் தான் மேடம் இது. இப்போ இந்த புதன்கிழமை எதுக்கு போனீங்க மேடம்? அவங்க எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க தெரியுமா மேடம்? என்ன சொன்னாங்க மேடம்? என்ன நீ வந்து பண்ணிட்டு போயிட்டு அங்க போய் அது தேவைன்னு போறியா, எங்கிட்ட இருப்பியா இல்ல அங்க போவியா அதை பாக்குறியா? அன்னைக்கு 1 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க மேடம், ரோட்ல நின்று 7 வருஷமா என் கூட வந்து பேசு. இப்ப புதுசா வந்தவனுக்கு தேவையாந்தாங்க மேடம் கேட்டோம், அதுக்கு ரோட்ல அத்தனை பேத்து முன்னாடி நீ அடிக்கிறாங்க மேடம். இப்ப உங்களுக்கு அவங்க வேண்டாம் அப்படித்தானே? இல்லை மேடம், முதர்ந்தே வேண்டான். இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னது தான் மேடம், நான் ஒரு எப்படியும் ஒரு 10-15 மாதம் மேடம் வேண்டாம், நீ உங்கள் லைஃப் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்கிறேன், நீங்கள் இல்லை நீ தான் வேணும் இல்லைன்னா அப்படின்னு கடையில் உட்காந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழிச்சிட்டு இப்படியே நான் வெளியே போயிடுவேன், நீ வெளியே போயிட்டீனா பண்ணி அப்படி கழுத்து கயிறு வச்சுக்கிட்டு பால் டாயில் எடுத்துட்டு குடிச்சிருவேன், நீ இப்போ வெளியே போயிட்டினா நான் வரமாட்டேன், எங்க நான் வரமாட்டேங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லி நான் பண்ணேன்,
இந்த மாதிரி நான் பால்ரை எடுத்து இப்படி கட்டாயம் படுத்துனா வாழ முடியுமாமா? விருப்பம் இருக்கும் மேடம், இல்ல மேடம், சத்தியமா விருப்பப்பட்டு நான் போவேன் மேடம், சொல்லுங்க. நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? இல்ல மேடம், நிஜமே நீங்க இப்ப கட்டாயப்படுத்தி போறீங்க மேடம். எனக்கு வேண்டாம் விருப்பம் இருந்தால் மேடம் அவங்க கூட இருப்பேன் சத்தியமா. இல்லை ஏன் வாழ்க்கை அவ்வளோதான் மேடம், முடிஞ்சிச்சு போச்சு மேடம். இதுக்கப்புறம் அவங்க கூட பேச போறதுல எதுவும் இல்லை. இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு நான் அடுத்த புதன்கிழமை போவேன். ஏன் மேடம், அவங்க கூட தான் மேடம் நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னா அவங்க கூட தான் இருக்க போறோம் மேடம். ஆனால் சத்தியமாக வந்து வேண்டாம் விருப்பாக தான் ஒரு நடப்பணமாக தான் மேடம் இருப்பேன். அவள் வந்து பிரச்சனையில் இருக்கான், அவள் மன ரீதியாக அவள் பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு மன அழுத்தம் இருக்குது. நீங்கள் யங் மேன், உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் தான் அங்கே போனேன், நட்பு அப்படி தான் வந்தது, கட்டாயப்படுத்தினாலாம் சொல்கிறீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இந்த நிலமை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நீங்கள் கேட்டேன் மேடம். உங்கள் அக்கா தங்கச்சிக்கு என் நிலம வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என் தங்கச்சியெலாம் ஒன்றே மாதிரி போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். இப்போ வர்றதுக்கு முன்னாடி கேட்குறேங்க மேடம். இப்போ புரியுதா ஏன் ஒழுக்கம் இவ்வளோ முக்கியம்னு? சரி, டக்குன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணலாம். உங்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவளுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்கள தேடி நான் போகாமல் இருக்கேன். அப்போ அவங்க வாழ்க்கைக்கு பதில் இவ்வளோ 7 வருஷம் போனதெல்லாம் அவங்க எப்படி மானத்தோட வாழ்வாங்கங்க? 7 இயர்ஸ் இஸ் நாட் எ ஜோக். நான் சொல்கிறது கேளுங்க, தவறு செஞ்சிட்டிங்க, தலை நிமிந்து அதை ஏற்றுக்குங்க, எல்லாம் சரியாகும். நீயும் தான் தேவையில்லாமல் அவரை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காதே. கடைக்கு போய் எப்படி எல்லாத்தையும் முடிஞ்சு முடிப்பேன்னு தெரியலங்க மேடம். அதுதான் சொல்கிறேன், நல்லபடியாக முறைப்படி தைரியமாக திருமணம் பண்ணி உன் கடை பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நல்லபடியாக வாழ பாருங்கள். உங்கள் அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், இந்த பொண்ணை விட்டுட்டு கை விட்டுட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணால் அதை விட பெரிய கொடுமை கிடையாது. அதுதான் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடிட்டாரு, அவளும் தான் தப்பு பண்ணியிருக்கா. ஆனால் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு சட்டப்படி முறைப்படி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி வாழறது தான் சரி. பக்கத்தில் போய் உட்கார், அங்கே போய் உட்கார். இல்லை மேடம், போ, சொன்னா கேள போ, தைரியமாக போய் உட்காரு. அதான் ஊர் முன்னால் சொல்லிட்டால 7 வருஷமா தொடர்பில் இருக்கேன்னு. இந்த பாரு, நல்ல பையன். 7 வருஷம் முன்னாடி அவன் இன்னும் சின்ன பையனாக இருந்திருப்பான். ஒன்றையும் விட முடியாமல் வீட்லேயும் பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். நீ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவன் ஓடி போயிடுவான். சொல்லிட்டேனா, எனக்கு பிரச்சனை தெரியும், உன்னை வந்து பட்டம் கொடுத்துடுவாங்க அந்த பொண்ணுக்கு. அந்த ஒரு பயத்தினால தான் அந்த பையன்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். நான் கட்டாயப்படுத்தலை, நான் வந்து ஆர்டர் எல்லாம் போடலை, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. ஒரு பெண்ணா அந்த பையன் ஒரு 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 நல்ல பையன்னு அவரை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு தோணுச்சு. நான் சொன்ன அவனுக்கு புரியும்னு தோணுச்சு. அதனால அந்த பொண்ணோட கஷ்டத்தை எடுத்து சொன்னேன். அவ்வளோதான், தைரியமாக இருப்பா. சரியா? நான் இருக்கிறது பார்க்குறதுவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு முறையில்லாத ஒரு உறவுக்குள்ளே போகாதீங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, ரெண்டு திருமணம் முடிஞ்சு இன்னொரு ரிலேஷன்ஷிப், ஆனால் அது கல்யாணமும் பண்ண முடியல, அவரை விட்டும் இருக்க முடியல, அதை தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. அந்த பையனும் அந்த கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கான். அது ஒரு தவறு நடந்தது, இது சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சப்பவே ரெண்டு பேரும் அதை கட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்காது. 7 இயர்ஸ், 7 வருஷம். நான் அப்போ சொன்ன மாதிரி 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷமாக இருந்தால் கூட நம்ம பேசி இவங்கள பிரிச்சிருக்கலாம். 7 வருஷம் இஸ் நாட் இட்ஸ் அ லாங் டைம். அந்த பொண்ணை விட்டு இந்த பையன் இப்போ போயிட்டான்னா அந்த பொண்ணுக்கு பட்டம் கொடுத்துருவாங்க, அப்புறம் அவளுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த பையன் நல்ல பையனாக இருக்கிறது கொண்டு நான் சொல்கிறது அவருக்கு புரிஞ்சுது. இன்னமும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தால் விட்டுட்டு போயிடுவார். வீட்டில் இருக்கிறதவங்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அம்மா, இந்த பையனோட அம்மாட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் பெருமைப்படணும். ஏன்னா ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பையன் தூக்கி போட்டுட்டு வரல. நல்ல பசங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியும். நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க உங்கள் பையனை. ஏதோ ஒரு தவறி போய் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆனால் அந்த தப்புக்கு அவன் பொறுப்பு எடுத்துக்கிறாரு. தயவு செஞ்சு பையனை டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்கள் அக்காட்டையும் நான் சொல்லிக்கிறேன்,
அந்த பையனுக்கு சப்போர்ட் கொடுங்க. அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், மன ரீதியாகவும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். புரியறதாம்மா? அவனுக்கு எல்லா விதமான சப்போர்ட் கொடுங்க. ஊருக்காரங்கள்ட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணை தப்பாக பேசாமல். 29 வயசு 34 33 வயசுங்கிறது பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. தட்ஸ் ஆல் ஓகே, ப்ரொவைடட் தே ஆர் ஹாப்பி. அவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம சொல்லணும், அதுதான் நம்ம கடமை. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நியூ இம்ப்ரூவ்டு வீ கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தமிழ்.